1985 ஆம் ஆண்டு பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர்தான் நடிகை சீதா. தொடர்ந்து 1000 பூக்கள் மலரட்டும், இவள் ஒரு பௌர்ணமி, சங்கர் குரு, குரு சிஷியன், உன்னால் முடியும் தம்பி, புதிய பாதை, தங்கைக்கு ஒரு தாலாட்டு உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். ரஜினியுடன், குரு சிஷியன், கமலுடன், பாலச்சந்தர் இயக்கத்தில் உன்னால் முடியும் தம்பி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்துள்ள சீதா 1989 ஆம் ஆண்டு வெளியான புதிய பாதை படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தார். இந்த படத்தில் நடித்த சீதாவுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர். மேலும் புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குனர் மற்றும் நாயகனாக அறிமுகமான பார்த்திபனை காதலித்த சீதா 1990 ஆம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 2001 ஆம் ஆண்டு பார்த்திபன், சீதா இருவரும் விவாகரத்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து சீரியல் நடிகர் சதீஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட சீதா கடந்த 2016 ஆம் ஆண்டு அவரையும் பிரிந்தார். நடிகை சுஹாசினி தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகை சீதா தனது முன்னாள் கணவர் பார்த்திபன் குறித்து சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். 1985 ஆம் ஆண்டு திரைப்படங்களில் அறிமுகமான எனக்கு ரஜினிகாந்துடன் இணைந்து குரு சிஷியன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதில் கிளாமராக நடித்த பாடலை பார்த்த இயக்குனர் கே பாலச்சந்தர் எனக்கு போன் செய்து இது மாதிரி எல்லாம் நடிக்காதே என்று திட்டினார். அதன் பிறகு அவருடைய இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் உன்னால் முடியும் தம்பி படத்தில் நடித்தேன். 1989 ஆம் ஆண்டு வெளியான புதிய பாதை படம் எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படத்தில் நடிக்கும் போது பார்த்திபனுடன் காதலும் மலர்ந்தது. அவரை காதலித்த போது ஒவ்வொரு நாளும் த்ரில்லாக இருந்தது. படப்பிடிப்பு இடையில் யாருக்கும் தெரியாமல் வெளியில் சென்று அவருக்கு போன் செய்து ஒரு நிமிடம் பேசிவிட்டு வருவேன். அதற்குள் இங்கு எல்லோரும் எங்கே போன என்று கேட்டு விடுவார்கள். பார்த்திபனுடன் திருமணத்திற்கு பின் நடிகை என்பதையே மறந்து ஒரு மனைவியாக மாறிவிட்டேன். இதைத்தான் நானும் விரும்பினேன். அவ்வப்போது சினிமா பிரபலங்கள் வீடுகளில் நடிக்கும் நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். அங்கு செல்லும் போதுதான் சினிமாவில் என்னுடன் இருந்தவர்களை பார்ப்பேன். குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருந்தா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அதே போல் பார்த்திபன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெளியிலே விட மாட்டார். குழந்தைக்கு எக்ஸாம் இருக்கு, அதை பாரு என்று சொல்லிவிடுவார். அதன் பிறகு அழுது அடம்பிடித்து சொல்வேன். அழுத பிறகுதான் விடுவார். ஆனால் அவருடன் இருந்த ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன் என்று சீதா கூறியுள்ளார். மேலும் முதல் படத்தில் பார்த்திபனுடன் நடித்தது குறித்து பேசிய அவர், புதிய பாதை படம் பண்ணும் போது நான் சில படங்களில் நாயகியாக நடித்திருந்தேன். ஆனால் அவர் அந்த படத்தில் புதுமுகம். ஆனால் நான் அவரிடம் சென்று இந்த சீன் இப்படி வைக்கலாம் என்று எந்த ஆலோசனையும் சொன்னது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா நான் இயக்குனரின் நடிகை களிமண், என்னை வைத்து அவர்களுக்கு தேவையான உருவத்தை செய்து கொள்ளலாம், அதுபோல்தான் புதிய பாதை படமும் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.